வரம்பு 90 ரூபா, வாத்தியாருக்கு சம்பளம் 90 ரூபா, இன்னைக்கு வாத்தியார் 31,000 ரூபா வாங்குறாரு, என் கரும்பு 2,300, 1,970 40 ரூபா தான், 60 கிலோ நெல்லு. அன்னைக்கு எம்எல்ஏ சம்பளம் 250, இன்னைக்கு எம்எல்ஏ 55,000 வாங்குறாரு, 220 மடங்கு ஏறிச்சு. 40 ரூபா நெல்லு, இன்னைக்கு 880 தான், அது வாங்க நாதி இல்ல, எனக்கு லாபகரமான நிலை கொடுக்கிற என் நெல்லு 40 ரூபாய்க்கு போது வங்கி மேலாளர் சம்பளம் 150 ரூபா, இன்னைக்கு வங்கி மேலாளர் 66,000 ரூபா வாங்குறாரு, 440 மடங்கு சம்பளம் ஏறிச்சு. எனக்கு நெல்லுக்கு 22 மடங்கியா, யாருக்கிட்ட போய் அழுவறது, எங்க போய் அழுவறது, எங்க 100 ரூபா கொடுத்தாரு, 20 ரூபா பண்ணுவா, என் பால் 16 ரூபாயா, தண்ணி வந்து 22 ரூபாயா, என்கிட்ட அரிசி 25 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு, ஒரு 10 ரூபாய் எண்ணெய் ஊத்தி, ஒரு 15 ரூபாய் கேஸ் போட்டு, ஒரு 40 ரூபாய் கொடுத்த ஆள் கொடுத்துதான் 40 தோசை சொல்றாயா, ஒரு தோசை 50 ரூபாங்கய்யா, மிடில் மேன் சாப்பிடுறான், மிடில் மேன கேட்க மாட்டேங்கிறா ஐயா, ஆவடி குமார் ஐயா, விவசாய காப்பாத்தீங்கய்யா, நீங்க வந்து மிடில் மேன் எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டியா, தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்குறாயா, 100 ரூபாய்க்கு விற்கிற மிடில் மேன உட்கறீங்களே, விட்டுட்டு விவசாய பாவம் அவன் என்னதான். நண்பர்களே, மக்களின் மீது அதிக அக்கறை கொண்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும் எங்களோடு